ஏய் தகப்பா என்ன இது சூழல் போடலாம் வீட்டு ஏதோ வாடகை கொண்டு ஊரோட போய் செட்டில் ஆக போறியாண்ணா இல்ல மைசன் மேல் வீடு காலியா இருக்குல்ல அதான் டூலெட் போர்டு போட்டிருக்கேன் சரி ஆர்ஓ கோளாறுல டிஓ பக்கத்துல ஐ போட்டுற போற டாய்லெட் நினைச்சு எவனாவது வந்து சுவிச் ஆஃப் போயிருவான் என்ன முழிக்கிற இது ஜோக்கு சரி சரி நம்ம கவிதா பாப்பாவுக்கு ஸ்கூல்ல ஏதோ ப்ராஜெக்ட் தான் சரி சரி புக் வாங்கணுமா நாங்க போய் வாங்கிட்டு வந்துடுறோம் சரி குமார் வரும்போது மறந்துடாம ரெண்டு கொசுவத்தி வாங்கிட்டு வந்துருப்பா ஆளு பாக்க 1000 ரூபா ஊதுவத்தி மாதிரி இருந்து கொசுவத்தியா இங்க பாரு இதுவும் ஜோக்கு நீ தெரியவா போலாம் பாய்மா பாப்பா ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும் அப்பாவை மாதிரி படிக்கணும் நான்லாம் படிக்கும் போது 100க்கு 150 மார்க் எடுப்பேன் கிளாஸ்லயே லீடர் நான் தான் நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் என்ன பாப்பா பாருங்க என்ன இந்த பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஆமா நீ என்ன இந்த பக்கம் பாப்பாக்கு ஸ்கூல்ல ஏதோ ப்ராஜெக்டா அதான் புக்கு இந்த தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கூட்டு போயிட்டு இருக்கேன் சரி குமாரே சொல்ல மறந்துட்டேன் வர ஞாயிற்றுக்கிழமை தான் கார்த்தியோட கல்யாணம் ஏய் அன்னைக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடுறா வழக்கம் போல லேட் பண்றது மச்சான் மாமே என் கல்யாணத்துக்கு மட்டும்தான் நான் லேட்டா போய் பழக்கம் அடுத்தவங்க கல்யாணம்னா முத பந்தியே போய் உட்காந்துருவேன் நீ ஞாயிற்றுக்கிழமை வீட்டாண்ட மட்டும் வா ரெண்டு பேரும் ஒன்னா போயிடலாம் சொல்றா நீனு சரி ஓன்ட்ட பேசிட்டு பாப்பா மறந்துட்டேன் கவிதா என்னம்மா படிக்கிறீங்க பாப்பா ஏன் ஒளிர நம்ம பாருங்கங்கள் தம்மா என் கூட படிச்சவர் தான் ஹாய் சொல்லு மாமா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுமா சொல்ல மாட்டா ஒரு டெரரிஸ்ட் என்னது பீஸ்ட் படம் கேரளா ஸ்டோரியிலலாம் இந்த அங்கிள் தான் டெரரிஸ்டா வருவாங்க ஏய் மச்சான் உன் மூஞ்சி பார்த்து தீவிரவாதி இந்திரா இல்லம்மா இவன் என் கூட படிச்சவன் தான் அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன மச்சா நேற்று நம்ம ரெடி ஆறு கல்யாணத்துக்கு ஒன்னா போயிடுவான் ஆ மூர்த்தினா மூர்த்தினா யாரு அடட பாப்பா புரோக்கர் பொண்ணம்பலம் டூலெட் போர்டு போட்டவொன்னே வந்துட்டீங்க ஆமாண்ணே அந்த அளவுக்கு தொழில் பக்தி அதான் டூலெட் போர்டு போட்டவொன்னே டான் வந்துட்டேன் பாருங்க சரி அதை விடுங்க இவர் தான் பாட்டி ஐடி கம்பெனில் வேலை செய்கிறாரு ஒன்னாந்தேதி ஆனால் டான்னு வாடகை வந்துடும் ஒரு ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃபு ஒரு குழந்தை வாடகை பெர்ஃபெக்டாக வந்துடும் அதுக்கு நான் கேரண்டி பாப்பா குமார் எப்படிப்பா இருக்க வீடு பார்க்குது பாட்டி கூட்டு வந்து குமார் அந்த கொசுவத்தி வாங்கிட்டு வந்துட்டியாப்பா சரி ப்ரோக்கரு 6000 ரூபா வாடகை 10 மாசம் அட்வான்ஸு தண்ணிக்கு தனியாக 200 ரூபா கொடுத்துடணும் கரண்ட் அட்டையை கையில் கொடுத்துருவேன் ஆமா தம்பி பேர் என்ன என் பேர் இப்ராஹிம் சார் ஓ முஸ்லீமா சாரிங்க நம்ம முஸ்லீம்களுக்கு வீடு கொடுத்து பழக்கம் இல்லை தப்பாக எடுத்துக்கிடாதீங்க நீங்கள் கொஞ்சம் வெளியே வேற பார்த்துக்கோங்களேன் என்னப்பா ப்ரோக்கர் வந்திருந்தார் போல டூலெட் போட்டோன்னு ஆள் வந்துடுறாங்க ஆள் வந்தாங்க நல்லா ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்களாம் ஆனால் முஸ்லீமா அதான் முஸ்லீம்களுக்கு வீடு தட்டத்தில் சொல்லி அனுப்பிட்டேன் ஏன்பா அது ஏன் முஸ்லீம்களுக்கு வீடு இல்லைன்றீங்க நல்ல குடும்பம் நீங்களே சொல்கிறீங்க அப்புறம் என்ன அது என்னமோப்பா நம்மளுக்கு முஸ்லீம்களுக்கு வீடு கொடுத்து பழக்கம் இல்லை அது இல்லாமல் இப்போ கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்திருக்கான் அதில் எல்லாம் முஸ்லீம்களை தீவிரவாதியும் பயங்கரவாதியும் காமிக்கிறாங்க நமக்கு ஏன்பா அந்த வம்புலாம் அதுதான் வேணான்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன் ஏன்பா ஏதோ ஒரு புறம்போக்கு தான் அரசியல் பண்ணுறதுக்காக இப்படி மதவெறுப்பை வச்சு சினிமா எடுக்கிறான்னு பார்த்தா நீ அதை நம்பி இந்த மாதிரிலாம் பேசலாமா ஏதோ பாப்பா தான் சின்ன புள்ள சினிமா பார்த்துட்டு புரியாமல் பேசுனா இவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்துட்டு நீயும் புரியாமல் பேசுறியப்பா திருட பொறுக்கின்னு எல்லா மதத்திலையும் இருக்க மாதிரி தீவிரவாதம் எல்லா மதத்திலையும் இருக்க தான் செய்கிறான் இவ்வளோயா மாட்டுக்காக மனுஷனை கொடுறது கூட தான் தீவிரவாதம் இப்படி இருக்கும்போது முஸ்லீம்களை மட்டும் ஏன் தீவிரவாதியாக காட்டுறான் அப்படின்னா இங்கே முஸ்லீம்களை தீவிரவாதியாகவும் எதிரியாகவும் காட்டினாதான் நிறைய பேரால் அரசியலே பண்ண முடியும் அந்த அரசியல் ஆதாயத்துக்காக நடக்கக்கூடிய பொய் பிரச்சாரம் தான் இதெல்லாம் இவ்வளோ ஏன் சென்னையில் வெள்ளம் வரும்போது நம்ம வீட்டோட மொத மாடி வரைக்கும் தண்ணி நம்மளால் வெளியே போக முடியாமல் சாப்பிட முடியாமல் சாப்பாட்டுக்கு லோல் பட்டோம் அப்போது இந்த முஸ்லீம் தான் யார் நீ சொல்கிற இந்த முஸ்லீம் தான் அந்த தண்ணியில் நீச்சல் அடிச்சுட்டு வந்து நமக்கு சாப்பாடு தண்ணி நம்ம குழந்தைக்கு பால் உட்பட எல்லாத்தையும் கொடுத்தானுங்க அந்த முஸ்லீம் தான் உனக்கு தீவிரவாதியா தா நம்ம கவிதா பாப்பா இவன் பிறக்கும் போது இன்ன நாளாக நடந்துச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு வீட்டில் யாருமே இல்லாத போது என் முன்னாடிக்கு பிரசவ வலி வந்துச்சு உதவி செய்ய பக்கத்தில் யாருமே இல்லை சரியான இடத்துக்கு என் ஃப்ரெண்டு ஃபாருக்கு தான் வந்தான் வந்து கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணி அவன் ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றினான் அந்த ரத்தமும் பத்தலைன்னு சொன்னோன்ன அவங்க ஜமாத்துலலாம் சொல்லி ரத்தத்தை ஏற்பாடு பண்ணி உயிரை காப்பாற்றினான் அன்றைக்கி மட்டும் அவன் உதவி செய்யலைன்னு வையே இன்னைக்கு நம்ம பாப்பாவே நம்ம கூட இருக்காது இப்படி எப்பப்போலாம் தேவையோ நமக்காக வந்து உதவி பண்ணி நம்ம கூட அண்ணன் தம்பியாக பழகி நமக்காக உயிரே கொடுப்பானுங்க அந்த முஸ்லீம்களை போய் இப்படி தீவிரவாதின்னு சொன்னா என்ன பாதலாம்
எவனோ ஒருத்தன் அரசியல் பண்றதுக்காக இப்படிலாம் மத வெறுப்பை பரப்புறான், அதுக்கு ஒருத்தன் படமா எடுத்து கொடுக்குறான். இதெல்லாம் நம்ம உண்மை நம்பினா நம்மளாம் மனுஷங்களே இல்லப்பா. ஹலோ. ஏய் மச்சான், வீட்டு வாசல்ல தான் நிக்கிறா, சீக்கிரம் வாடா டே. ஆ மச்சான் மச்சான் வந்துடா வந்துடா, ஒரு அஞ்சே நிமிஷம் அஞ்சே நிமிஷம் சரி வந்துடுறேன். டைம் ஆகுதுடா, ரெண்டு நிமிஷம். செருப்பு போட்டேன் செருப்பு போட்டேன் இந்த வந்தாயிரி. நீ சொல்ற இந்த முஸ்லீம் தான் அந்த தண்ணியில நீச்சல் அடிச்சுட்டு வந்து நமக்கு சாப்பாடு தண்ணி நம்ம குழந்தைக்கு பால் உட்பட எல்லாத்தையும் கொடுத்தானுங்க. அந்த முஸ்லீம் தான் உனக்கு தீவிரவாதியா? இப்படி எப்ப போலாம் தேவையோ நமக்காக வந்து உதவி பண்ணி நம்ம கூட அண்ணந்தம்பியா பழகி நமக்காக உயிரியா கொடுப்பானுங்க. அந்த முஸ்லீம்களை போய் இப்படி தீவிரவாதின்னு சொன்னா இன்னும் பயதலாம். எவனோ ஒருத்தன் அரசியல் பண்றதுக்காக இப்படிலாம் மத வெறுப்பை பரப்புறான், அதுக்கு ஒருத்தன் படமா எடுத்து கொடுக்குறான். இதெல்லாம் நம்ம உண்மை நம்பினா நம்மளாம் மனுஷங்களே இல்லப்பா. அங்கிள் சாரி அங்கிள், உங்களை டெரரிஸ்ட் தப்பா பேசிட்டேன். இனிமேட்டு சினிமால காட்டுறதெல்லாம் நம்ப மாட்டேன் அங்கிள். சாரி அங்கிள். நீங்க சாரி எல்லாம் கேட்க வேணாம் சொல்லும், இனிமே நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? ஓகே. மூர்த்தினா மூர்த்தினா, வா ப்ரோக்கர். என்ன இந்த பக்கம் மூர்த்தினா? சூப்பர் பார்ட்டி ஒன்று வந்திருக்குது, டிராவல்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, நல்ல ஃபேமிலி வேற. முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அவர் முஸ்லீம் இல்லை, அவர் பேர் சந்தோஷ். ஏன்னா நீங்கள் முஸ்லீம்னா வீடு தர மாட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஆளை கூட்டு வந்திருக்கேன். இல்லை ப்ரோக்கர், வீட்டுக்கு ஆள் வந்துட்டாங்க. ஆள் வந்துட்டாங்களா? யாரு? அப்துல்லா பாய்.